அவங்க அப்பா வீட்டுல வாழ்ந்ததை விட நம்ம வீட்டுல வாழ்ந்தது அதிகம். நீ போய் இதுல அவ போய் கிராமத்துக்கு ஏறி அது இதுன்னு நக்கல் அடிச்சிட்டு இருக்க. அது சரி, உன்னை விட்டு அவளை அடக்கிறதுக்கு வேற ஆள் இல்ல. அதான் பாட்டி கண்டாக்டர் பாக்கணுமா, ஏதாவது நோயா இருக்க போகுது பாட்டி. எடுத்துக்கண்ணு துடிச்சா ஏதோ இன்பம்னு சொல்லுவாங்க பாட்டி. ஏதோ நல்ல செய்தி வரப்போது, அதனாலதான் இடது கண்ணு துடிச்சுக்கிட்டே இருக்கு. அப்படியா அத்த? என்ன ஊர்க்காரின்னு சொல்றீங்களே, பாருங்க இவதான் உண்மையாவே ஊர்க்காரி. எப்படி சகுனம் சொல்ற பாத்தீங்களா? என் பொண்ணுக்கும் எனக்கும் இருக்கிற பந்தமே இல்லாம போயிடுமோன்னு இங்க நான் கவலைப்பட்டுகிட்டு இருக்கேன். என்னத்தை இன்பம் வரப்போகுது? என்னைக்கு அந்த சக்தி இந்த வீட்டு வாசப்படிய மிதிச்சாலோ எல்லா இன்பமும் இன்றே கடைசின்னு வீட்டை விட்டே ஓடிருச்சு. சண்டை சண்டைன்னு முப்பொழுதும் இங்க யுத்தம் மட்டும்தான் நடக்குது. ஆமா ஆமா, அதுக்கு முன்ன நீ எவ்வளவு பெரிய சாந்த சொரூபின்னு எனக்கு தெரியாதா? அம்மா அம்மா, டேய் 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 அம்மா, டேய் வேல தலைய சுத்துறா. டேய் அம்மா, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு இருக்கிற சந்தோஷத்துக்கு உன்னை அப்படியே தூக்கி சுத்தற போல இருக்குமா. அவளை தூக்காதடா, அவளை தூக்குனா உன் முதுகெலும்பு உடைஞ்சு முக்கோணம் ஆயிடும். அம்மா, என்ன விஷயம், என்ன சந்தோஷம் சொல்லு. மாமா, விஷயத்தை சொன்னா நீங்களே குதிப்பீங்க. அப்படி ஒரு சந்தோஷமான விஷயம். அக்கா, எனக்கு இத கேட்டதுல இருந்து வானத்துல பறக்கிற மாதிரி அப்படி ஒரு ஃபீல். குழந்தை விஷயம்க்கா, குழந்தையா? தம்பி, நிஜமாவே இது சந்தோஷமான விஷயம்தான். ஐயோ அண்ணி, அதெல்லாம் இல்ல அண்ணி. இது வேற குழந்தை, அது வேற குழந்தை. என்னடா குழப்புற, என்ன விஷயம்னு சொல்லு. ஆமாண்டா, நல்ல செய்தி கேட்டு ரொம்ப நாள் ஆகுதுல்ல, சொல்லுடா. என்னடா டெண்டர் ஏதாவது ஓகே ஆயிடுச்சா? குழந்தைங்கற டெண்டர்னு கேக்குற, இது உள்ள இருந்து வர சந்தோஷம்னா பணம் காசு சம்பந்தப்பட்டது இல்ல. நீயும் நானும் இனிமே அண்ணங்க மட்டும் இல்லை.